ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி, இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ அதோடைய பூஜைகள் நம்ம வீட்டில் எப்படி பண்ணணும்னு சொல்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம வீட்டில் ஈவினிங்கில் பண்ணுறது தான் பழக்கம். ஸோ மோஸ்ட்லி வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு ஈவினிங்கில் தான். ஸோ நான் பாயசம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் அவல் வச்சு பண்ணேன். ஒரு பக்கம் பால் காஞ்சிட்ருக்கு, இன்னொரு பக்கம் இதில் வந்து சாரப்பருப்பு, கேஷ்யூநட், பாதாம், வால்நட், ஸோ நாலு டைப்பான பருப்பு எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கப் எடுத்துருக்கேன், ஒரு கப் இல்லை அரை கப் இருக்கும், அது உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியுது. ஓகே, ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதிலே வந்து இந்த அவலையும் போட்டுடலாம். அவலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொரிஞ்சிருச்சு அவளும், அவள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் சூடாக எங்கிட்ட வெள்ளியில் ஒரு கிருஷ்ணர், அப்புறம் வந்து பித்தளையில் ஒரு கிருஷ்ணர் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து நல்லா அபிஷேகம்லாம் பண்ணி பாலில் அவங்கள இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பூஜைக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதுவே எனக்கு ஒரு 1 ஹவர் மேலே ஆச்சு. ஸோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பால், வெண்ணெய், தயிர், அப்புறம் நெய் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஜெயந்திக்கு நம்ம என்னென்ன பலகாரம்லாம் பண்ணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சு, ஸோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பழம் அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு, அப்புறம் வந்து தூவ தீபம்லாம் காமிக்கணும் இல்லையா, ஸோ கொட்டாஞ்சி நல்லா எறிய வச்சுட்டு அதில் வந்து குண்டலி, அப்புறம் வந்து சாம்பிராணி, ஸோ ரெண்டுமே அதில் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா பொடிச்சிட்டு அதை அப்படியே போட்டுட்டு சாமி ரொம்பலாம் காமிச்சிட்டு எல்லா இடமே ஃபுல்லாக
இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பூஜை ரூம், அதுக்கப்புறம் பூஜை ரூம்லேருந்து நேரே வாசப்படி அரிகால் கிட்டே போயிட்டு அப்புறம் வந்து நம்ம பண்ண பிரசாதம்லாம் வந்து அப்போ ஃபஸ்ட்டு நான் மூடி தான் வைப்பேன். எப்போ தோதையும் காமிக்கும்போது நம்ம அதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா படத்துக்கும் துடைச்சி எடுத்து பூவெல்லாம் வச்சுட்டு கிருஷ்ணருக்கு கீழே வந்து நல்ல ஒரு பூவிலே ஒரு அலங்காரம் மாதிரி கொடுத்து அவங்கள அதில் சென்டரில் வச்சு அதுக்கு அவங்க அந்த ஸ்டாண்டுக்கு மேலே கொஞ்சம் அர்ச்சனை இந்த அரிசியெல்லாம் வந்து மஞ்சளில் கலந்து அது அதுக்கு மேலே தாமரைப்பூ ஸோ வெள்ளியில் அதை அந்த இடம்லாம் அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூவதீபம்லாம் காமிச்சு வீட்டில் வருஷ வருஷம் இதே மாதிரி மெத்தடில் தான் பண்ணுவோம். எல்லாத்தையும் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்கள்லாம் வந்து கும்பிட்டுட்டு ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி போச்சு. ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் பண்ணுங்கள். அண்டு தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் சேனல். இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏதாவது இதை பற்றி சொல்லணுன்னா என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ.